राधे कृष्णा जय श्रीराम भगवान के पशु पक्षी मनुष्यन अब विद्यासमे कीवन तुय कर्म पल विधान शरीर अड़ेर ऊर्वन परपन नपन अब मरम चड़कोड़ पवीन विल जाति मनुष्य जाति नुति वो रूप भक्ति पड़ मु अद्कान उदाहरण अब जटायु कलगुन अलग रामचंद्रमूर्ति वनवास वो जोरा जटायु पाक जटायु पाता राम सतोषपड़ा चलार लक्ष्मणन कट लक्ष्मण आनंदमा अल उ நடுவுல கைகேயி மாதாவுக்கு பிடிக்கல அதனால ஒதுங்கி வந்துட்டோம் எது சுகம் அப்படின்னா அப்பாவுடைய நிழல் இருக்கிறதா அந்த இழப்ப சரி செய்யும் பண்ணும்படியா அப்பாவுடைய ஃப்ரெண்டான இந்த ஜடாயு மகாராஜாவுடைய சிறகின் கீழே இருப்போம் அப்படின்றார் அதனாலேயே வைஷ்ணவத்துல பெரியவாள்லாம் பெரிய திருவுடையார் அப்படின்றார் பெரியப்பான்னு அழகா ராமன் ஏத்துனுட்டான இந்த ஜடாயு சொல்ற ராமா நீயும் லக்ஷ்மணனும் இற தேடியோ இல்லாட்டி காட்டில் எங்கேயா அலையும் பொழுது சீதைக்கு காவலா நான் இருப்பேன்பா கவலைப்படாதே அப்படின்றார் அப்படி காவலா இருக்கும் பொழுதுதான் ஆச்சரியமா ராவணன் வந்துடுறான் ராவணன் வந்துட்டான் சீதையை அபகரிச்சுண்டு போறான் அப்ப ஜடாயுதான் எல்லாரும் பயப்படுற ராவணிடத்துல தைரியமா சண்டை போடுறான் எங்கேன்ற அவ்வளவு தைரியம் வந்ததுன்னா அப்பேற்பட்ட ராம தியானம் சீதா மாதா விடத்துல பரம பிரீதி அந்த கைங்கரியம் என் பகவானுக்காக எல்லாத்தையும் பண்ண உயிரை கூட விடுவேன்னு பெரிய யுத்தம் பண்றார் ராவணனால அவருக்கு ஈடு கொடுக்கவே முடியல ராவனுடைய கிரீடத்தெல்லாம் கிள்ளி போடுறார் அவனுடைய சாரதிய கொத்தி கொண்டு போட்டு விடுறார் அவன் ரதத்தெல்லாம் உடச்சுடுறார் ராவணன் ஒரு ஸ்திதியில பார்த்தான் இந்த கழுகனை இது அநியாயம் பண்றது கழுகு அப்படின்னு சொல்லி கோபமா கத்தி எடுத்து ஜடாயுடைய ரெண்டு ரக்கையும் வெட்டி விழ வச்சுட்டான் விழுந்துட்டார் அப்ப கூட ஜடாயு சொல்ற ராவணா விட்டுடுறா சீதை உத்தமிடா ராமன் நல்லவன்டான் கேட்க மாட்டேங்கிறான் அப்ப சீதா மாதா ராவணன் கைய உதறிந்து ஓடி வந்து ஜடாயுவை ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் எனக்காக இவ்வளவு சண்டை போட்டேளே அப்படின்னு கதறி எழுது அனுகிரகம் பண்ணிட்டு போறான் அதுக்கப்புறமா தான் ராமச்சந்திரமூர்த்தி வந்தார் ஜடாயுட எல்லா விஷயத்தையும் சொல்றா ராமன் கிட்ட சொல்றார் அபிஜித் முகூர்த்தத்தை தான் நீ தொலைச்சிருக்காய் அபிஜித் முகூர்த்தத்துல யார் எதை தொலைச்சாலும் திரும்ப கிடைக்கும் நிச்சயமா உன் சீதை கிடைப்பாள் அப்படின்னு சொல்லிண்டே ராமனுடைய மடியில உசிரை விட்டுடுறார் ஜடாயு அதனாலதான் ரொம்ப அழகா திருக்கோள் பெண்பிள்ள சொல்றா அரக்கனுடன் பொருதேனு பெரிய திருவுடையார் போலே அப்படின்னு சொல்ல பகவத் கைங்கரியத்துல அந்த ருச்சி வேணும் என்னானாலும் பெருமாள் கைங்கரியம் அப்படின்னு பண்ணணுமா அப்ப அந்த ஜடாயுவுக்கு பகவான் அந்திம சம்ஸ்காரம் பண்றான் பெத்த அப்பா தசரதனுக்கு கூட பகவான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணல எல்லாம் பரதன் பண்ணிட்டு அதன் பிறகு காட்டுல வந்து அப்பா போயிட்டாருன்னு சொன்ன பிறகுதான் பகவான் தசரத மூர்த்திக்கு அழகா அந்திம காரியம் பண்றார் ஆனா ஜடாயுவுக்கு தானே தன் மடியில படுக்க வச்சுண்டு அந்திம காரியம் பண்றார் அப்ப லக்ஷ்மணன் சொல்றார் என்ன அழகா ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுக்கல எப்படின்னா ஜடாயுவுக்கு ஒரு அப்பாவுக்கு பண்ற மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு கர்மா பண்ணிட்டு பகவான் சொன்னான் பெரிய பெரிய தபஸ்விகள் ஞானிகள்லாம் அடையக்கூடிய உன்னதமான மோட்சத்தை அடையுங்கள் அப்படின்றான் ஜடாயுடைய சரீரம் கிளம்பி அப்படியே மோட்சத்துக்கு போகிறவருடைய ஆத்மா அப்ப பகவானிடத்துல பக்தி இருந்தா போதும் அத்தனை வசத்தி அந்த ஜடாயு மோக்ஷம் அந்த ஜடாயுவுக்கு ராமாயணம் நிறைய உண்டு பலவிதமா ராமாயணம் உண்டு அந்த ஜடாயுடைய ஆசைக்காக பகவான் சங்க சக்கரத்தோட ஸ்ரீதேவி பூதேவி சமேதனா காட்சி கொடுத்த இடம் தான் திருப்புக்குழி அப்படின்ற திவ்ய தேசம் குள் அப்படின்னா பக்ஷின்னு அர்த்தம் அந்த பக்ஷிக்கு பகவான் இங்க தர்ப்பணம் பண்ணா ஜடாயு தீர்த்தத்துல அதனால திருப்புட்குழி அப்படின்னு இந்த திவ்ய தேசத்துக்கு பெயர் இந்த இடத்துல தாயார் பேர் மரகதவள்ளி தாயார் வருத்த பயிரை கொண்டு புதைச்சா கூட முளைக்குமா அதனால வருத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார்னே இவளுக்கு திருநாமம் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த ஒரு பெருமாள் விஜயராகவன் அப்படின்னு சுவாமியுடைய திருநாமம்
ஜட்டாயு தீர்த்தம், ஜட்டாயுக்கு தனி சந்நிதி. அப்ப நம்ம எந்த சரீரத்துல இருந்தாலும் பக்தி பண்ணலாம், பக்திக்கு எதுவும் தடையே கிடையாது. அதனால குடும்பம் சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, நேரம் பத்தல, இப்படிலாம் காரணமே சொல்லப்படாது. பக்தி பண்ணணும், பகவத் தியானத்திலேயே இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் பகவான் இருக்கான்னு விட்டுட்டோம்னா மோக்ஷம் வரைக்கும் பகவான் கேரண்டி. அப்ப ஏற்பட்ட திருப்பட்குழி திவ்ய தேசத்துல இருந்துதான் சத்சங்கத்தை அடியன் சொல்லிட்டு இருக்கேன். கேட்கிற பாக்யம் உங்களுக்கு, சொல்ற பாக்யம் எனக்கு. ஜட்டாயுடைய திருவடிகளுக்கு நமஸ்கார். அவ்வளவு ஆச்சரியமானவர் அந்த ஜட்டாயு. அந்த ஜட்டாயு போல ஒரு பக்தியும் பகவத் கைங்கரி ருச்சியும் நமக்கு வரணும். சரீரம் கீழே விழும்பொழுது ராமன் கூட நிக்கணும். ராமன் கையினாலே ஒரு அந்திம காரியம் நடந்து கொடுத்தனா அதை விட வேற என்ன வேணும்? அந்த ஒரு பாக்யத்தை யதிராஜர் ராமானுஜர் நமக்கு கொடுக்கணும்னா ராமானுஜர் லக்ஷ்மணனா இருந்து சாட்சியா பார்த்த ஒரு விஷயம் ஜட்டாயு மோக்ஷம். அதுபோல நமக்கும் மோக்ஷம் நிச்சயமா உண்டு. அதனாலதான் பெருமாள் இன்னைக்கு நம்மளை அந்த சன்னதிக்கு கூடன்னு வந்திருக்க. எத்தனையோ நாள் போகணும், பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சன்னதி இன்னைக்கு நடந்தது. அப்படின்னா கூரத்தாழ்வானுடைய கிருப்பை எவ்வளவு தூரம் வந்துட்டாளப்பா, நேர போய் விஜயராகவனை பார்த்துட்டு போங்கோ, விஜயராகவன் அவர்கிட்ட சொல்ல அவர் நம்மளை பிடிச்சி இருந்து வந்துட்டார். கடிந்த பக்கம் வரதுக்கான பிளானே கிடையாது. நிச்சயமாவே பகவத் கிருபை. ராதே கிருஷ்ணன்.